பிரேசலாட், இன்று கூட நமது புலன்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய அறிவு என்ன அப்படின்றது நாம் பார்க்கலாம் என்றால், நாம் ஐம்புலன்களை கொண்டிருக்கிறோம். அந்த ஐம்புலன்கள் மூலமாக நாம் அநேக அறிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது சரியான அறிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படிப்பட்ட அறிவு நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். யோவான் 20:27 இப்படியாக சொல்லுகிறது, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியமாய் விசுவாசியாய் இரு என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு அப்படியாக தோமாவை பார்த்து சொல்றாரு. தோமா அப்படியாக நம்ப மாட்டேங்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர்களாக காணப்பட்டாரு. முதல் வாரத்திலே கிட்டத்தட்ட 5 முறை உயிர் தெழுந்தவராக காணப்பட்டாரு. மகதனால் மரியாவுக்கு, பிற சகோதரிகளுக்கு, பேதுருவுக்கு, எமது 2 அம்மாவூர் சீஷர்களுக்கு, தோமா இல்லாதனால அந்த இடத்துல மத்த 10 சீஷர்கள் காணப்பட்டாரு. ஆனா தோமா நம்ப மாட்டேன்ட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து அவன் கை அவர பாணி பகிர்ந்த கையில விரல விட்டா தான் நம்புவேன் சொல்றாரு. அது அடுத்த வாரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 நாளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வெளிப்பட்டு அப்படியாக நம்ம தோமாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ இந்த நாள்ல கூட நமது புலன்கள் மூலமாக நம்ம பெறக்கூடிய அறிவு கிட்டத்தட்ட 7 காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று, வெளிப்புற நோக்கங்களை புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, ஆவிக்குரிய நுண்ணறிவை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது, தேவோட ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளலாம். நான்காவது, வெளிப்புற சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளலாம். ஐந்தாவது, கசப்பான அனுபவத்தை புரிந்து கொள்ளலாம். ஆறாவது, உள்ளுணர்வை புரிந்து கொள்ளலாம். ஏழாவது, தேவனுடைய வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளலாம். முதலாவது, வெளிப்புற நோக்கம் என்ன என்று பார்க்கும் போது யோவான் 6:15 கர்த்தர் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்த பிறகு ஜனங்கள் என்ன பண்றாங்க, மிச்சம் மீதியான 12 குழுவினரை எடுக்கிறாங்க. இந்த அற்புதத்தை கண்ட மனுஷர்கள், சீஷர்கள் இல்ல, பிற மனுஷர்கள் மெய்யாவாக உலகத்தில் வருகிறவராக தீர்க்க தரிசி என்று சொல்லி அவர்கள் தன் ராஜாவாக்கும்படியாக பிடித்துக் கொள்ள எல்லாரும் ஓடி வர்றாங்க. அதை இயேசு கிறிஸ்து அறிந்த அவர்களை விட்டு விலகி தனியா மலை மேல் ஏறினாரு. இப்படி அவர்கள் தன்னை அனுமதித்து இருந்தா அப்பொழுது உலகத்தின் ராஜாவாக மாத்திருப்பாங்க. அது அல்ல தேவோட சித்தம். இரண்டாவது வழிகையிலே அவர் ராஜாவாக வெளிப்படுவார். முதலாவது வழிகையிலே பார்க்கும் போது அதாவது மெசியாவாக துன்புறுத்தப்பட்ட பாவத்தை சுமந்த மெசியாவாக வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில கூட வெளிப்புற நோக்கங்களை நோக்கி யோசிச்சு பாருங்க. அவை உங்கள் தேவ திட்டத்துக்கு எதிராக நடந்துச்சுன்னா உங்களை நீங்க தற்காத்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவை போல. இரண்டாவது, ஆவிக்குழு நின்னுரிமை கொடுக்கிறதா. கத்தர பவுல் அப்படியே தான் லிஸ்டிராவில ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுறது ஒரு மனுஷன் உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தான். அந்த மனுஷன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் முடவனா இருக்கிறான். ஆனா அவனை உற்று நோக்கி பார்க்கிறார் பவுல். அவன் கண்களை பார்த்த போது ரட்சிப்புக்கு ஏற்று விசுவாசம் அவனுக்குள்ள விருப்பத அவர் பார்த்தாரு. அப்போ ஆவிக்குரிய நுண்ணறிவை அவர் உணர்ந்து கொண்டாரு. நீ எழுந்து காலிருந்து நிமிர்ந்து நில் என்று உறக்க சத்தத்தோடு சொன்னதுனால உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். அவன் கேட்கவே இல்லை சுகப்படுத்து. ஆனால் அவன் கிட்ட என்ன இருந்தது, ரட்சிப்புக்கு ஏதாவது விசுவாசம் இருந்ததை ஆவிக்குரிய நுண்ணறிவுனால பவுல் அறிந்து கொண்டாரு. அதே ஆவிக்குரிய நுண்ணறிவுனால கூட இன்னும் ஒன்றை கூட அறிந்து கொள்ளலாம் என்ன என்று பார்க்கும்போது, நமக்கு விரோதமாக பொய் சாட்சிகளையும் போய் தீர்க்க தரிசனங்கள் சொன்னாங்க கூட அதை நீங்க அறிந்து கொள்ளலாம். அப்படியே தான் நெகேமியாவோட வேலையை நிறுத்தும்படியாக போய் தீர்க்க தரிசிகளை அனுப்பி, முக்கியமாக அதாவது தொலையாவின் மகனாக செமையா வீட்டுல அடைப்பட்டிருந்தான், அவனை போய் நெகேமியா பார்க்க போறான். அப்ப சொல்றாரு, அப்பா நம்ம 2 பேரும் கொண்டுடுவாங்க, முக்கியமா ஒன்னு இன்னைக்கு நைட் வந்து கொல்ல போறாங்க, அதான் நம்ம ஓடி போய் ஆலயத்துக்குள்ள ஒழிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு போய் தீர்க்க தரிசனம் சொல்றான். ஆனா அப்பா அவன் சொல்றாரு, என்னை போன்ற மனுஷன் ஓடி போகலாமா, என்னை போன்றவன் விழிப்புணர்வுக்குபடி தேவாலயத்துல போய் பதுங்குவானேன், நான் போவதில்லை என்று தற்காத்துக் கொண்டான். தேவன் அவன் அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் செல்வத்தாவும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாக இந்த தீர்க்க தரிசனம் சொன்னான் என்றும் யார் அறிந்து கொண்டாரு, நெகேமி அறிந்து கொண்டார். அதான் நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம சில காரியத்தை செய்து முன்னேறக்கூடாதபடிக்கு நமக்கு விரோதமாக போய் தீர்க்க தரிசனங்கள் அனுப்பினா கூட நீங்க ஆவிக்குள் நின்று புரிந்து கொண்டு அதிலிருந்து அதை நம்பாதபடி உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, தேவன ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள முடியுமா. அப்படி அலங்கமானது, அதாவது 200 வருடங்களாக இடிக்கப்பட்ட அலங்கம் நெகேமியாவின் எருசலேமோட ஜனங்கள் ஒன்றாக இணைந்து கட்டதுனால 52 நாட்களை கட்டி முடிக்கிறாங்க. அந்த பகைகள் எல்லாரும் கேட்டாங்க, சுத்தி இருக்கிற பகைங்கர் எல்லாரும் கேட்டாங்க, என்ன தன்பலதாக்கு தொபியா அரபியர்கள் கெஷோன் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது அம்மோனியர்கள் என்று கிட்டத்தட்ட 5 விதமான எதிரிகள் அவர்களுக்கு இந்த வேலை செய்யக்கூடாது போய் தடுத்துக் கொண்டிருந்தாங்க. அதற்கு எதிராக இந்த வேலையானது 52 நாட்களாக நடத்தி முடிக்கப்பட்டுவது. அதை பார்த்த உடனே அவங்க தங்களுடைய சுய செல்ஃப் கான்பிடென்ட்லாம் இறந்துட்டாங்க. எப்படியாவது இவங்க தடுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை கொண்டிருந்தாங்களே சுய நம்பிக்கை, அதெல்லாம் இழந்து போய் அப்படியே பயந்து போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைக்குடி வந்ததுன்னு அறிந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான், உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளும் எதிராக ஜனங்கள் எழுப்பினா கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை பார்த்து நிஜமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலாம் என்று ஆண்டவர் புரிந்து கொள்ளும்படியாக செய்வாரு. நான்காவது, வெளிப்புற சூழ்நிலைகள்
பார்க்கும் போது பவுல் அப்படியாக ரோமாபுரிக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார். சிறை கைதியாக போகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு இடத்துல. அப்ப பவுல் பார்க்கிறாரு, இனி பிரயாணம் பண்றது ரொம்ப ஆபத்தானது, யாத்திரை பண்றது மோசமாக முடியும் என்று நன்றாக அறிந்து, மனுஷர் இந்த யாத்திரையினால சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்றாரு. அப்போ அந்த கப்பல் யாத்திரை பண்ற அந்த தலைவர்கிட்ட போய், ஆனா நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பி அந்த பிரயாணத்தை செய்யறாங்க. அவங்க ஏசு பவுல் சொன்னபடியாக அவங்க எல்லாவற்றையும் இழக்கிறாங்க, உயிர் மட்டும் தப்பித்துக் கொள்கிறாங்க. அதனால சில சில காரியங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை என்ன போதும் செய்யக்கூடாத இந்த காரியத்தை செய்து ஆபத்துல மாட்டிக்கொள்ளாதீங்க. ஐந்தாவது கசப்பான அனுபவம், அப்படிதான் எருசலேமிலும் உலகத்திலே எல்லாரையும் விட ஞானவான்களாக நான் இருப்பதை யார் சாலோமன் அறிந்தவன இப்ப என்ன பண்றான் பார்க்கும்போது ஒரு காரியத்தை செய்றாரு. ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தை மதியினத்தை அறிகிறதுக்கும் நான் என் மனதை பிரயோகப்படுத்தினேன். அதுவும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது, ஏனென்றால் அது புரிஞ்சு கொள்ளே முடியாது. காற்றை பிடிக்க எப்படி முடியாதோ அப்படியாக இது முடியாது என்று தெரிந்து கொள்கிறான். மகிழ்ச்சியா இருக்கவும் நன்மை செய்ய நன்மை அல்லாமல் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மையே அல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டான். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறதா நல்ல நல்லதுப்பா, அது தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுவே எனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படி அவனை திரும்பி வர பண்ணுகிறேன். யார் ஏன்னா நம்ம ஒன்ஸ் மறிச்சிட்டோம்னா திரும்பி வந்து இந்த காரியத்தை பாருன்னு கூப்பிட யாருக்க முடியாது. ஆனா இருக்கிறவருக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற கசப்பான உண்மையை கற்றுக்கொண்டாரு. இந்த கசப்பான அனுபவம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது ஆவிக்குரிய அனுபவமாக நமக்கு இருக்க வேண்டும். ஆறாவது பார்க்கும்போது உள்ளுணர்வு, சாமுவேலை கூப்பிடுறாரு சின்ன குழந்தை. சாமுவேலை சாமுவேலை இயேசு கிறிஸ்து கூப்பி அப்படியாக யெகோவா தேவன் அவன் பிதாவாக தேவன் கூப்பிடுறார். அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு முறையும் தன்னை வளர்த்து கொண்டிருக்க பிரதான ஆசாரியர் ஏலி கிட்ட போய் என்ன கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறார். மூணாவது முறை அப்படியாக போய் கேட்கும் போது அந்த ஏலி நன்றாக அறிந்து கொண்டாரு. என்ன உள்ளுணர்வு புரிந்து நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது கர்த்தாவே சொல்லும், அது ஏன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல். அப்படியே செய்தான். கர்த்தர் வந்து நின்ற மறுபடியும் அவரை கூப்பிட்ட போது சாமுவேல் சொல்லும் அது ஏன் கேட்கிறேன். அதனால உங்க உள்ளுணர்வுல ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது உங்களை ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்றாரு கேட்டு கீழ்ப்படியுங்கள். அப்படியாக அப்புறம் வந்து தேவனுடைய வெளிப்பாடு அப்படியாக வெளிப்படுகிறது. தேவனுடைய வெளிப்பாடு யாருக்கு வெளிப்பட்டது என்று பார்க்கும்போது யோவானுக்கும் பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் ஒன்று வெளிப்பட்டது. என்ன என்றால் பவுலும் சீலாவும் அப்படியாக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் மேல் கிருபை இருக்கிறது. அதனால் அவர்கள் புறஜாதியில் கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். யாக்கோபும் யோவானும் பேதுருவும் பார்க்கும்போது யூதர்கிட்ட போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று தேவ வெளிப்பாட்டை பெற்றுக்கிட்டாங்க. ஏனென்றால் அவங்ககிட்ட காணப்படுகிற கிருபை அப்படிதான். உங்ககிட்ட காணப்படுகிற கிருபையை நோக்கி பார்த்து அநேகர் உங்க ஆண்டவரை உங்களை ஊழியத்தை செய்யும்படியாக பிரித்து கொடுப்பாரு. ஜனங்கள் அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இப்படிதான் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில புலன்கள் மூலமாக அநேக அறிவுகள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய புலன்கள் இருக்கிறது. நான் சொன்னபடியாக சுவை, பார்வை, உற்று பார்க்கிறது, மனம் மற்றும் தொடுகை என்கிற ஆவிக்குரிய உணர்வுனால் கூட ஐந்து விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது சுவை என்கிற ஆவிக்குரிய சுவையினால கர்த்தர் நல்லவன் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் மனுஷன் பாக்கியவான் என்ற சங்கீதம் 34:8 சொல்கிறது. ஆவிக்குரிய பார்வை இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய பார்வை நன்னத்தை நமக்கு பிரகாசமான மனக்கிழங்களை கொடுக்க வேண்டும். ஏனென்று பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட மகத்துவமான மேன்மைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு மகத்துவமான மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது பார்க்கும்போது உற்று கேட்டல், ஆவிக்குரிய விதமாக உற்று கேட்டல். எதை ஒன்று சொல்லு, ஒன்றை மாத்திரம் உங்களிடம் அறிய விரும்புகிறேன். ஏனென்றால் விசுவாசத்தின் கேள்வினாலே, அதாவது வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு கேட்டதுனால தான் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். இல்லை என்றால் ஆவிக்குரிய விதமாக அந்த வசனத்தை கேட்காவிட்டால் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. நான்காவது பார்க்கும்போது தேவனுக்காக நம்ம கொடுக்கிற பணமானது அது எப்படி இருக்கிறது பார்க்கும்போது சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியந்த உகந்த பலியுமாக அது ஊழியக்காரர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மனத்தை குறிப்பிடுகிறது. இருது அங்க தொடுகை கொடுக்கிறது. தொடுகை எது பண்ணுகிறது, தேவ வசனம் நம்மை தொட்டு விடுகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமும் இருபுறம் கருக்குள் எந்த பட்டயத்திலும் கருக்காயும் ஆத்துமாவையும் ஆவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதா உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. அதனால ஐந்து ஆவிக்குரிய புலன்களையும் உங்க வாழ்க்கையில அனுபவிங்க, அனுமதிங்க. ஏழு விதமான வெளிப்புறமான உங்களுடைய புலன்கள் மூலமாக நீங்க எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ இதுக்கு நன்றி செலுத்துற இந்த நாள் கூட ஆண்டவரே கர்த்தர் நல்லவன் என்று ருசித்து பாருங்கள். கர்த்தர் நம்பிக்கையான மனுஷன் பாக்கியவன் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க உதவி செய்யுங்க. அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.